கடந்த 6ஆம் தேதியன்று சென்னையில் தொடங்கிய புத்தக கண்காட்சியில் 4வது நாளிலும் வாசகர்களின் கூட்டம் அலைமோதியுள்ளது. ஒவ்வொரு அரங்கிலும் குறிப்பிட்ட எழுத்தாளர்களின் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளதால் வாசகர்கள் குழப்பமடைய தேவையில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மோஸ்டா வந்து எல்லா புக்ஸும் இருக்கு. என்ன புக்ஸ் தேவைப்படுதோ எல்லா புக்ஸும் இங்க வந்து பார்க்கலாம். புக்ஸ் வாங்காதவங்க கூட இங்க வந்தா வாங்கணும்னு தோணும் போல இருக்கு. பேரறிஞர் அண்ணாவின் நமது நாடு, மாபெரும் தமிழ் கனவு, கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, அண்ணாவின் மொழிக் கொள்கை, தெற்கிலிருந்து ஒரு சூரியன், மாநில சுயாட்சி, ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு உள்ளிட்ட பல புத்தகங்கள் இந்த அரங்கில் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. அரங்கு எண் 38 மற்றும் 39 கருஞ்சட்டை பதிப்பகத்தின் சார்பாக வழங்கப்படும் பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசிய முதல் திராவிட சுயமரியாதை சமூக நீதி வரை பெரியாரிய சிந்தனைகள் கொண்ட நூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த புத்தக கண்காட்சின்றது ஒரு வாசகனாக, ஒரு எழுத்தாளனாக எந்த வகையில் எனக்கு ரொம்ப முக்கியமானது இருக்குன்னா, அவ்வளவு புத்தகங்களையும் ஒரு இடத்துல தேடி வாங்குவதற்காக ஒருவர் காத்திருந்து ஒரு வருஷத்துக்கு காத்திருந்து வந்தார் அப்படின்னா அவர் புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை வாங்க முடியும். இந்த வகையில் எனக்கு புத்தக கண்காட்சின்றது எப்பயுமே ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒன்றாக, எல்லாவிடமும் நிறைய புத்தகங்களை வாங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அரங்கு எண் F69 நீலம் பதிப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அயோத்திதாசர் வாழும் பௌத்தம், சாதியம் கைகூடாத நீதி, ஆணவ கொலைகளின் காலம், பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் சில தகவல்கள் உள்ளிட்ட சமூக நீதியை காப்பது தொடர்பாக பல புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது. முன்ன எப்பொழுதும் விடாமல் சமீப காலங்களில் ஒரு 5-6 வருஷமாக நிறைய வாசகர்கள் வராங்க, நிறைய புத்தகங்களும் சேல் ஆகுது. ஒரு பரந்துபட்ட ஒரு ஜானர்லேயும் புத்தகங்கள் கிடைக்குது. அதுக்கு முன்னால் ஒரு சிலது வந்துட்டு ஒரு ஜென்ரல் ரீடருக்கு தனியாக இருக்கும், வேறு முற்போக்கு கருத்துக்கள் கொண்ட ஒரு புத்தகங்கள் இருக்கும். இப்போ வந்து பல தரப்பட்ட ஜானர்லேயும் புத்தகங்கள் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய க்ரோத்து தான் சொல்லுவோம், பெரிய வளர்ச்சி தான் இது. ரீடர்ஷிப்க்கு அப்புறம் வந்து புக் பப்ளிகேஷன்ஸுக்காக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே வந்து ஒரு நல்ல வளர்ச்சி தான் இது. ஆரங்கு எண் 537 மாவீரன் பிரபாகரன் மற்றும் ஈழத்தமிழர்கள் குறித்தான தகவல்கள் அடங்கிய புத்தகங்கள் அதிக அளவில் வைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக புத்தக கண்காட்சியில் பிரபாகரனின் புத்தகங்கள் அதிக அளவில் இல்லாமல் இருப்பதால் வாசகர்கள் வேதனையடைந்து வந்தனர். ஆங்காங்கே ஓரிரு புத்தகங்கள் மட்டுமே இருந்திருக்க, இந்த அரங்கில் மட்டுமே அதிக அளவிலான பிரபாகரன் குறித்த புத்தகங்கள் காணப்பெறுகின்றன. இது மட்டுமல்லாமல் சங்க இலக்கியத்திற்கென்றே தனி பதிப்பகம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழன்னை பதிப்பகம் வெளியிடும் சங்க இலக்கியம் 8 தொகை மூலமும் தெளிவுரையும் வால்மீகி ராமாயணம், திருஞான சம்பந்தர், திருவருட்பா, திருமந்திரம் ஆகிய நூல்கள் அரங்கு எண் 634 கிடைக்கப்பெறுகிறது. கிட்டத்தட்ட 5000 தலைப்புக்கு மேலே வெளியிட்டிருக்காங்க. இங்கே கொண்டு வந்து வைக்க முடியல, அவ்வளோதான். வானதிக்குன்னு ஒரு தனி இதுவே இருக்குது. வாசகர்கள் குழு வானதிக்குன்னே இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். புத்தக கண்காட்சியின் 4வது நாளில் தமிழ் மொழி தொடர்பான புத்தகங்களை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் வாசகர்கள். மேலும் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் புத்தகம் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் மட்டும் அதிக அளவில் விற்பனையாகி வருகிறது.